ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎக்ஸ் யூஐ டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டு போகணும், இல்லாட்டி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டு போகணும், பட் ஸ்டில் எனக்கு வந்து கோடிங் அவ்வளோவா நல்லா வராது, பட் நான் போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைன் எடுத்து போகலாம். யூஐ யூஎக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குற எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், வெப்சைட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வெப்சைட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் டிசைன்ஸ்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் ஜென்ரலாக யூஐன்னு சொல்லுவாங்க. அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப உங்களுக்குலாம் கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு திங்கிங், நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணால் போதும். இந்த டூல்ஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐடி சாஃப்ட்வேர் செக்டரில் போகலாம், இதுக்குமே உங்களுக்கு நல்ல சேலரிஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி ஃப்ரீயாக தருது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃப்ரீயாகவே அங்கே லேர்ன் பண்ணி ஒரு கூகுள் சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கலாம். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீ கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மந்த்ஸ். ஸோ ஒரு 2 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்க ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி விட்டுருவாங்க. இதோட காஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். ஸோ ஜென்ரலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைன் என்ன அப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஆப் ஏதோ பண்ண போகிறீங்க, ஒரு வெப்சைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மொதல் ரஃபாக டிசைன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த கோர்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் கம்ப்ளீட்டாக தேவையில்லை, பட் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ். ரொம்பவே ஈஸியான கோர்ஸ் தான். இதில் நீங்கள் எப்படிலாம் படிப்பீங்க, என்ன மாதிரிலாம் இருக்கும், உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் யார், எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக 4 லெசன் இருக்குது, அது என்னென்ன லெசன் போட்டிருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக திங்கிங் எபிலிட்டி இருக்கணும். ஸோ புதுசு புதுசாக யோசிக்க தெரியணும், யோசிக்க தெரிஞ்சால் போதும் இந்த ஃபீல்டு வந்து ரொம்பவே சக்ஸஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு யோசிக்கணும், யோசித்த ஐடியாவை நீங்கள் டிசைனாக மாற்றணும், அதை வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுறது டெவலப்பர்ஸ்க்கு பிச் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரிலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் ஜென்ரலாக தமிழில் சொல்கிறேன். அதை தான் இவங்க 4 மாடியூலாக வச்சுருக்காங்க, அதை தான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை, ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், ஜஸ்ட்டு டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணுமா, ஏதாச்சும் ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கணுமா அப்படின்னா அவங்களே போட்டாங்க. இதுக்குன்னு பெருசாக எந்த பேசிக் கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், எதுக்கு இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஜென்ரலானப்பே எக்கச்சக்க ஆப்ஸ் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே அட்ராக்டிவான இந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குறாங்க, டிசைன் டிசைனாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆப்பாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஆஃப் த அதர் கோர்சஸுமே கீழே இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலது மட்டும்தான் இதில் ஃப்ரீ. ஸோ நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ கோர்ஸ் தான், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்து கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா புது ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் கூகுள் இதில் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதை பற்றியும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது ரிலேட்டடாக எடுத்து போடுறேன். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.